மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை. ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பகவான் நாகரீகம் என்பதற்கு கொடுத்த ஒரு விளக்கத்தை பார்க்கப் போகின்றோம். பகவானை பற்றி முருகனார் சொல்லுகின்ற பொழுது, நச்சத்தகும் குண நாகரீகனே போற்றி என்று பாடுகிறார். பகவானை போற்றும்போது நச்சத்தகும் குண நாகரீகனே போற்றி. பகவான் நாகரீகத்தினுடைய அடையாளம். அவரது குணங்கள் நாகரீகமானவை. வெள்ளையர்கள் அதிசயப்படுகிறார்கள். அவங்க கொஞ்சம் அவங்க என்னென்ன எதிர்பார்ப்பாங்களோ அந்த நாகரீகத்திற்கு எந்த விதத்திலும் குறைவுபடாமல், இன்னும் சொல்ல போனால் மேம்பட்ட ஒரு நாகரீகத்தினோடு பகவான் அவர்களோடு நடந்து கொள்கிறார். பகவான் ஒவ்வொரு நிமிடத்திலும் மிக மிக அன்பாக தெளிவாக நடந்து கொள்வார். சாதுக்களெல்லாம் சாப்பாட்டு அறையை விட்டு வெளியில் செல்லுங்கள் என்று சொன்ன உடனே ரமணாசிரமம் கேட் அருகிலே போய் நின்று சாதுக்களோடு நின்று விட்டார் பகவான். நானும் ஒரு சாதுதானே என்று. யாரேனும் பகவான் முன்னால் வந்தால் பகவான் சற்று ஒதுங்கி நின்று, நீங்கள் செல்லுங்கள், நான் அப்புறம் செல்கிறேன் என்பார் பகவான். இப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது சில பேர் தியானம் பண்ணும்போது கனகம்மாள் தியானம் பண்ணுறாங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணுறாங்க, வழியில் உட்காந்துருக்காங்க, பகவான் பொறுமையாக நின்று கொண்டிருக்கிறார். அவங்க கடவுளை வணங்கும்போது நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பகவானிடம் வந்து பேசுகின்ற பொழுது மிக நாகரீகமாக பகவான் பேசுவார். தன்னுடைய உங்களுடைய கையை எடுத்தால் உங்களுக்கு நல்லது, நீங்கள் இருக்கலாம், அது கையெடுத்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸு. பகவான் சொல்கிறார், நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்கள். என்னுடைய கையை வெட்டுவதோ இல்லை அல்லது அதன் அப்படியே இருக்க வேண்டும் என்பதோ நான் எடுக்க வேண்டிய முடிவு அல்லவா? இது என் உடல் என்று சொல்லாத பகவான், டாக்டர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு கையை எடுக்கலாம் கால் எடுக்கலான்னு பேசினா அப்பொழுது கூட மிக மெதுவாக அவர்கள் படித்தவர்கள் டாக்டர்கள் என்ற மரியாதையோடு பேசுகிறார். என்னுடைய கையை வெட்டுவதோ எடுப்பதோ நான் அல்லவா முடிவு செய்ய வேண்டும், நீங்கள் முடிவு செய்வது சரியா என்று கேட்கிறார். பாருங்கள், பகவானுடைய ஒவ்வொரு அப்ரோச் எல்லாம் அப்படித்தான். பகவான் மெத்த படித்தவர். ஜிவி சுப்பிரமணியா அவர்களோட ஆசிரியர் வருகிறார். பகவான் சொல்கிறார், நம் ப்ரொஃபஸர் ஜிவி சுப்பிரமணியாவுக்கும் இவர் ப்ரொஃபஸர். அப்போது அவர் எவ்வளோ படிச்சிருப்பாருன்னு நினைங்கோங்கிறார். அதாவது தானே பரம்பொருளாக பரபிரம்மமாக இருந்த போதும் கூட உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கற்றவர் பகவான். எந்த இடத்திலுமே பிசிறு வராது அவருடைய உலக வாழ்க்கையில், எந்த பிசிறும் வராது. திருடர்கள் அடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், பகவான் சொல்கிறார், யாரையும் அடிக்காதீர்கள். எதற்காக அடிக்கிறீர்கள்? இங்கே உள்ள ஒன்றும் இல்லை, நாங்கள் வெளியில் போயிடுறோம், நீங்கள் உள்ள ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார். இது நாகரிகத்துக்கும் மேலான ஒரு பெரிய ஒரு நயப்பாடு உடைய விஷயம். முன்னே அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒன்றும் பேசலை, சரி வெளியில் போங்கன்னு சொல்லி அடிக்கிறாங்க. பகவானுடைய ஒரு காலில் அடித்த பிறகு
அப்போதும் கூட சும்மா இருக்கிறார். நாய்களை அடிக்கும்போது நாய்களை அடிக்காதீர்கள், அது என்ன செய்தது பாவம் என்கிறார். சகல ஜீவராசிகளிலும் அன்பாக இருக்கின்றார் பகவான். தென்னை மரத்தில் அந்த இரும்பு துரட்டி எடுத்து அவர்கள் வெட்டுகின்ற போது அப்படியெல்லாம் அதை கழுத்தெல்லாம் துன்புறுத்தாதீங்க, அதுக்கு வலிக்கும் என்கிறார். அதை கேட்காத ஆசிரம ஊழியர் மேலும் செய்யும்பொழுது அவர் மண்டையிலே அடிபடுகிறது. இது பகவான் செய்யவில்லை, அது சட்டம், பகவானுடைய சட்டம் அப்படி செய்கிறது. எந்த இடத்திலுமே நாகரிகத்தோடு நடந்து கொள்கின்றவர் பகவான். ஆனால் பகவான் சொல்கிறார், மக்களுக்கு ஏற்றபடி, மக்கள் சமுதாயத்துக்கு ஏற்றபடி, சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றபடி நடந்து கொள்வது தான் நாகரிகமா? அது நாகரிகமல்ல. நாகரிகம் என்றால் என்ன என்பதை அண்ட சராசரத்திற்கும் உலகத்திற்கெல்லாம் பகவான் அறிவிக்கிறார். இதனை நன்றாக உள்ளே வாங்கி கொள்ள வேண்டும். பகவத் வச்சனாமிரதம் வசனம் 341 23-1 1937 நாள் பகவான் நாகரிகம் என்று சொல்வதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நாகரிகம் என்று சொல்லப்படுவதன் முடிந்த நிலை அகண்ட ஆன்மானுபூதியே. நாகரிகம் என்று சொல்லப்படுவதன் முடிந்த நிலை அகண்ட ஆன்மானுபூதியே. தானும் பிறரும் கடவுளும் உலகமும் உலக அனுபவங்களும் அகண்ட ஆன்மாவாம் தனக்கு அயலாகாத தன்மையாம். அந்நிலையில் நிற்பதே நாம் அந்நிலையில் நாம் நிற்பதே நாகரிகமாகும் என்கிறார் பகவான். இது மாதிரி ஒரு விளக்கம் உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்காது. தானும் பிறரும் கடவுளும் உலகமும் உலக அனுபவங்களும் அகண்ட ஆன்மாவாம் தனக்கு அயலாகாத தன்மயமான நிலை. எல்லாமே ஆத்மாவுக்குள் அடங்கி இருக்கிறது. ஆத்மாதான் எல்லாமாக இருக்கிறது. அதனால் எதையுமே அயலாக நினைக்காதே. எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான். யார் என்ன பண்ணினாலும் என்ன நடந்தாலும் ஆத்மாவுக்கு அயலாக அது நடப்பதில்லை. அந்த ஆத்மாவாக இருப்பவனும் நீதான். ருத்ரத்தில் வந்து கள்ளன் திருடன் இப்படிலாம் பகவானை பற்றி ருத்ரம் சிவபெருமானை பற்றி சொல்வார்கள். கொள்ளையடித்து கொலையும் செய்வோன் வஞ்சகன், மிகவும் வஞ்சகன். அவனிலும் பகவான் இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். எல்லா இடத்திலும் அன்பு, அன்புதான் சிவம் என்று சொல்வது உண்மை. அந்த சிவமாக இருக்கின்ற பகவான் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அகண்ட ஆன்ம அனுபூதியை நீங்கள் அடைந்தால்தான் நீங்கள் நாகரிகத்தோடு இருக்கிறீர்கள் என்பது பொருள் என்கிறார். அதனால் அந்த நிலையை ஓரளவாவது எட்ட நாம் முயற்சிப்போம், ஆனந்தத்தில் திளைப்போம். அதாவது எப்படி அது எப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, யாரையும் வெறுக்காதப்பா போகிறோம். எதுக்கு வெறுக்கிற, விட்டுடு, போனால் போகுது, பண்ணட்டும் பண்ணட்டும், பேசுகிறதெல்லாம் பேசட்டும், நடத்ததெல்லாம் நடத்தட்டும். ஒரு தலைவன் இருக்கிறான், மயங்காதேன்னு சும்மா இரு, என்ன நடக்கிறதுன்னு பாரு. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.